நீங்களே நீங்களே சொல்லிட்டீங்க பழி வாங்குறதான். உங்களுக்கே கேள்வி கேட்கணும்னு அப்படித்தான் தோணுது. அப்ப இங்க பதிலும் அப்படித்தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் கொடுக்கறப்ப அவங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பா. டாஸ்மாக் கடையை கம்ப்ளைண்ட் வருகிற இடத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது இன்னொன்னும் அவர் சொல்லியிருக்கிறார். இதில் புதிதாக வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடியவர்களை கண்டெடுத்து அவர்களை கவுன்சிலிங் பண்ணி மாற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். அந்த ஏற்பாட்டை செய்கிற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஒரு பரிசு தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே எந்த வகையிலெல்லாம் இதை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னும் எல்லா கடையிலையும் முன்னாடி அந்த 5 ரூபா 10 ரூபா அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கடையிலேங்கிறது சில இடங்களிலே அந்த தவறு இருக்கலாம். நான் 100% அது சரி செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஏறத்தாழ ஒரு 95% பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிருக்கிறோம். எங்காவது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் தயவு செய்து உடனே சொல்லுங்கள்.